வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறீங்க, அதே மாதிரி உங்க மனைவிக்கோ உங்க சகோதரிக்கோ உங்க குழந்தைக்கோ யாருக்கோ நீங்க வந்து வாங்கி தரதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு பிராண்டடான ஒரு பேட்ஸ்ல வந்து இவ்வளவு கெமிக்கல் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்படிலாம் பண்றாங்களா அப்படின்ட்டு, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப தூய்மையான விஷயங்கிறது கர்ப்பப்பை தான். கர்ப்பப்பையில வந்து அந்த கர்ப்பப்பையில மாசம் மாசம் நமக்கு வந்து வர பீரியட்ஸ் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கெடுதல் ஆகுதா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற விஸ்பர் பேட் அந்த மாதிரி சேஃப்டி அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிராண்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட அந்த பேடுக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்குமே ஒரு இன்ச் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அந்த இது வந்து நம்மளோட கெமிக்கல் வந்து நம்மளோட கர்ப்பவாயில நம்ம கர்ப்பப்பைக்கு போறதுனால நிறைய பெண்களுக்கு வந்து இந்த காலத்துல குழந்தை பிறக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. அந்த காலத்துல 13 பிள்ளை 10 பிள்ளைலாம் பெத்தாங்க. இந்த காலத்துல ஒரு குழந்தை பெக்கிறதுக்கே அவ்வளவு இதா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து நம்ம இதுக்குள்ள போறதுதான். சிகரெட் கேர்ள்ஸ் சிகரெட் அடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமே இருக்காது. ஆனா எப்படி அவங்களுக்கு கேன்சர் வருது, பிரஸ்ட் கேன்சர் வருது, யூட்ரஸ் கேன்சர் வருது, எப்படி வருது? இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து கெமிக்கல் கலந்த ஒரு பேட் யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் வருது. இதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப நாங்க வீடியோல காட்டுறத நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிளியரா சொல்லிருப்பாங்க. என்னன்னா இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு கிளியராவே சொல்லி இருக்கிறாங்க. வீடியோ வந்து ஸ்லிப் பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலுமே உங்களுக்கு லாஸ் தான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த அளவுக்கு தெளிவா பொறுமையா ஒரு அங்கி பேசிருக்காங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் புரியும் நீங்க வாங்க வாங்குங்க. அடுத்த விஷயம் அந்த வீடியோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எதை வாங்குறோம், நம்ம எதை யூஸ் பண்றோம், இதுல இப்படி எல்லாம் இருக்குதாங்கறத நம்ம யோசிச்சு பாத்தீங்க வாங்குறீங்க கண்டிப்பா. ஒரு காய் வாங்க போனா நம்ம எவ்வளவு செக் பண்றோம் அதே மாதிரி தான் இதுவும். இது முக்கியமானது, காய் நம்ம உடம்புக்குள்ளதான் போகுது, இதுவும் அதே மாதிரி தான் உடம்பு சம்பந்தமானதுதான். சோ இது நீங்க வாங்க போறதோட ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ பாருங்க பாருங்க. ஆமா, ஏன்னா இது வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனை விடுங்க, இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கு இது ஒரு வந்து அவேர்னஸா கூட இருக்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க அந்த வீடியோ வந்து இதுல ஆட் பண்ணிருக்கோம், என்னென்ன சொல்றாங்கிறத நாங்க இதுல ஆட் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வீடியோ தேவையில்லாத வீடியோ நாங்களே போறோம், அதெல்லாம் நீங்க பாத்து லைக் பண்ணும்போது இது ரொம்ப தேவையான வீடியோ. உண்மையிலேயே யூஸ் பண்ண வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ண வேணாம். கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பா வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எடுத்துருக்கேன்
ஓகே சார், இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படதான் செய்கிறோம். பிளாஸ்டிக் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, ஸோ இதனால் வந்து உடலுக்கு பேராபத்து வருது அப்படின்றத கேள்விப்படுறோம். எவ்வளவோ பத்திரிகையில் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கான மாற்று வழி யாரும் கொடுக்குறீங்களா அப்படின்றது கேள்வி எல்லாருக்கும் உருவானதான். அந்த ஒரு மாற்று வழிக்கு தான் நான் இங்கே உங்களுக்காக பெண் சமுதாயத்துக்கு கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின், 24 hours ஒரு நாப்கின், ஒரு பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசம்னு சொல்லுவாங்க. இது வந்து தயாரிப்பு கிடையாதுங்க, இது ஒரு கண்டுபிடிப்பு. 8 ஆராய்ச்சி அறிஞர்கள் கண்டுபிடிச்சு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ஒரு ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சீல் பண்ணியிருக்கோம், நல்லா பார்த்துக்குங்க. இல்லை எந்த ஒரு ஹோல்ஸுமே இருக்காது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் இதை நம்ம பிரிக்கணும். ஸோ பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோ இதில் கெமிக்கலோ எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அதை தான் அந்த டெமோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி ஏன் சொல்கிறேன், இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரெண்டையுமே நல்லா கவனிங்க. இது பாருங்கள், அப்படியே உங்களுக்கு பிளாஸ்டிக்ங்க ரஃபாக இருக்கும், அப்படியே டச் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு எப்படி ஈரத்தை உறிஞ்சா அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன், டாக்டர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துற முதல் தரமான காட்டன். ஃபஸ்ட் லேயில் இருக்கிறதுனால இது ஸ்கின்ல டச் ஆகும், இது ஸ்கின்ல டச் ஆகும். ஸ்கின்ல டச் ஆச்சுன்னா எது உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்றத லைவ் டெமோவில் பார்த்துருவோம். நல்லா பாருங்க, இது வந்து வாட்டர் எடுத்துருக்கிறேன், பிளட் எடுக்க முடியாது. ஸோ இதில் நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா 100 ml வாட்டர் எடுத்து ரெண்டுலேயுமே அப்ளை பண்ண போறேன். இது 60 ml செஞ்சு ஃபஸ்ட் 50 ml அடுத்து ஒரு 50 ml எடுக்க போறேன். 100 ml வாட்டர் ஏன் எடுக்கணும் அப்படின்னா 30 ml பிளட் ஈக்குவல் டு 100 ml வாட்டர். ஏன்னா பிளட்டோட அடுத்து வந்து அதிகம், வாட்டரோட அடுத்து வந்து ரொம்ப கம்மி. ஸோ 30 ml பிளட் ஈக்குவல் டு 100 ml வாட்டர். ஸோ 30 ml பிளட்க்கு மேலே லீக் ஆயிச்சு ஆகாது அஸ் டாக்டர் அட்வைஸ் படி. ஸோ பாருங்க லைவ் டெமோ, ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துக்கிறேன், இந்த மார்க்கெட் நாப்கின்ல அப்ளை பண்ணுறேன். நல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஈரத்தை உறிஞ்சுமாங்க, ஈரத்தை உறிஞ்சவே செய்யாது. ஸோ ஃபஸ்ட்டு 50 ml அது தாங்கலை. ஸோ அனதர் 50 ml ரெண்டுலேயுமே தான் 100 ml அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வாட்டர் உறிஞ்சுமா? ஆனால் விளம்பரத்தில் என்ன பார்க்குறோம், ஆடலாம் ஓடலாம் பறக்கலாம் தாவலாம் மலையேறலாம் ஈரப்பதமே இருக்காது. ஏன்னா யாரும் வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஸோ பிளேட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக கொடுக்குறீங்க. ஸோ அதே 100 ml இதுலேயும் அப்ளை பண்ணுறேன், மாற்று வழி கொடுக்குறேன் பார்த்தீங்களா அந்த நாப்கினில். நல்லா பாருங்க, இதை நான் வெட்டிக்கல்ல வச்சு ஊற்ற முடியாது, இதை நான் வெட்டிக்கல்ல கூட வச்சு உங்களுக்கு வாட்டர் நான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணிடுவோம். நல்லா பாருங்க, ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துக்கிறேன், அதை நான் வெட்டிக்கல வச்சு எல்லாமே கீழே தான் விழுவோம். ஸோ அனதர் 50 ml எடுக்கிறேன். எல்லாம் லைவ் தாங்க, கட்டிங் எடிட்டும் கிடையாது. பாருங்க ஃபஸ்ட்டு 50 ml அனதர் 50 ml. நல்லா பாருங்க மக்களே, இதையும் பாருங்க மக்களே, இதில் வாட்டர் எவ்வளோ வருது பாருங்க. இந்த வாட்டர் நீங்கள் எவ்வளோ தான் வாட்டர் எடுத்தாலும் வராது. இதில் நான் தண்ணியில் வாட்டர்லாம் இதில் ஊற்றிட்டேன், இருந்தாலும் நீங்கள் பிளி பிளியே வாட்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு சொட்டு கூட வாட்டர் எடுக்க முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 24 hoursக்கு ஒரு நாப்கின், அதுவும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க 2 hoursக்கு ஒரு நாப்கின் மாற்றணும். அது இந்த மாதிரி நாப்கின், இந்த நாப்கினை ஏன் 24 hours யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்றதை பார்த்தோம்னா, எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு வாட்டர் வெளியவே வரல, பார்க்க முடியாது. இது நீங்கள் பிளிய பிளிய வாட்டர் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ குழந்தைகள் உட்காரும்பொழுது நடக்கும்போது நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, இது பிளட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கெட்ட ரத்தத்தில் உள்ள பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் லேயரில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் மக்களே. ஃபஸ்ட் லேயர் பிரிக்கணும், இதுதான் உங்களுக்கு ஸ்கின்ல டச் ஆகிறது. ஸ்கின்ல டச் ஆகும்பொழுது இந்த பிளாஸ்டிக் இந்த ரப்பர் இருந்தால், அதுவும் ஈரத்தன்மையோடு இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஆண் நண்பர்களே பாருங்கள். ஏன்னா நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பெண்களுக்கும் நம்ம மனைவிகளுக்கும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ நல்லா நம்ம ஈர பனியன் போட்டு நம்ம வெளியில் நடக்க முடியுமா, ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்குமா, ஈர சாக்ஸ் போட்டு நம்ம வெளியில் நடந்து போக முடியுமா? ஸோ எவ்வளோ தூக்கு ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாஸ்டிக்கு. நல்லா பாருங்கள் பிளாஸ்டிக்குங்க. ஸோ இது எப்படிங்க இருக்கும், இப்படியே தான் ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த பிளாஸ்டிக் அந்த பாலியத்தில் இந்த இதெல்லாம் தயாரிக்கும்போது பாலியத்தில் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவுலேருந்து தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலியத்தில் ஹீட்டுங்க, பிளாஸ்டிக் ஹீட்டுங்க. இது உராசும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தொடப்பக்கமும் இப்படியே நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா இது அறுத்தருத்து உங்களுக்கு புண்ணாயிடும். இதனால தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து இன்னும் உடம்பு அதிகமாக இருக்கும். சில பெண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் பக்கத்தில் போனாலே அவ்வளோதுக்கு ஹீட்டாக இருக்கும். ஏன்னா பாடி வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், இந்த நாப்கின்ல உள்ள பிளாஸ்டிக்கும் பயங்கர ஹீட் தன்மையை கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஃபஸ்ட் லேயர் இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாயிடும். புண்ணாயிட்டு அடுத்த சைக்கிள் வரும்போது ஆறிட்டு இருக்கும், திருப்பி ரெண்டாவது சைக்கிள் வந்ததும் புண்ணாகி பதம் பார்த்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் அதிகரிக்க தன்மை தான் இந்த ஃபஸ்ட் லேயர் கொடுக்குது. பிசி ஒடி கட்டிலாம் ஏன் வருதுங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹீட் இருக்கும்போது ஃபார்ம் ஆகும்போது அடைச்சி வச்சு 5 நாள் யூஸ் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 60 நாள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீட்லேயே இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சியை தேடுது, குளிர்ச்சியை தேடும்பொழுது உங்களுக்கு என்னென்ன அங்கங்கே நீர் கட்டியாக ஃபார்ம் ஆயிடுது. அதனால தான் உங்களுக்கு பிசி ஒடி கட்டி இந்த பிரச்சனைலாம் வரதுக்கான காரணம். வெள்ளைப்படுதல் வரதுக்கான காரணம் ஹீட், உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா லுக்கிமினியான ஒரு நோய் வந்து அதிக அளவில் பெண்களை வந்து அந்த சக்தியை இழப்பு ஏற்பட வச்சு ஏகப்பட்ட நோய்களுக்கு வழிவகுத்து கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட் லேயர் பிளாஸ்டிக், ஹெவி பிளாஸ்டிக் பார்த்தோம். செகண்ட் லேயர் பாருங்கள், செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன், காட்டன் கிடையாது ஒரு பேப்பர்,
காட்டன் கலர் பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பேப்பரை ரீசைக்கிள் பண்ணி, அதாவது நியூஸ் பேப்பர் ரீசைக்கிள் பண்ணால் என்ன பண்ணுங்க, ப்ளீச்சிங் போட்டால் தான் வெள்ளையாகும், சுத்தம் பண்ண முடியும். அப்போ குளோரின் ப்ளீச்சிங் போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரை மாதிரி போட்டு இதில் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடுறாங்க செகண்ட் லேயில். அதனால தான் எல்லா பேரும் பாருங்கள் எந்த பாக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட தேவையில்லை, அந்த பாக்கெட் அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்கள், பெர்ஃப்யூம் அடிக்கும். ஏன்னா இந்த ரீசைக்கிள் பண்ணிட்டு குளோரின் ப்ளீச்சிங் ஸ்மெல் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் எல்லாரும் என்ன தவறாக நினைக்கிறாங்க, கெட்ட பிளட்டில் இந்த துர்நாற்றம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தவறுதலாக ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு போய் பெர்ஃப்யூம் அடிப்போமா, அடிக்க மாட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு தான் அடிப்போம். அப்போது இது ஸ்கின்ல டச் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈரம் உங்களுக்கு என்னன்னா இந்த நாப்கினுக்கும் யூட்ரஸுக்கும் 3 இன்ச் கேப். அப்போ இந்த கெமிக்கல்லாம் எங்கே போகும், இந்த பெர்ஃப்யூம்லாம் எங்கே போகும், பாடிக்குள்ளே போய் தாங்க அலர்ஜி, தோல் நோய் வருது, ஒவ்வாமை வருது, தலைவலி, தீராத தலைவலி இருக்கும். உங்களுக்கு கெமிக்கல் இருந்தால் பெர்ஃப்யூம் ஆட் பெர்ஃப்யூம் இருந்தாலே தலைவலி இருக்கும், பெர்ஃப்யூம் பாடிக்குள்ளே போனால் என்ன ஆகும் திங்க் பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிவயிறு இருக்கும், அடிவயிறு வலிக்கும், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாமிட் சென்ஸ் வரும். ஸோ இந்த தன்மை பாடிக்குள்ளே போகிறதுனால தான் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்த நாளை பாஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக உருவாக்கி கொடுக்குது. இந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பைகள் நுழைஞ்சு தான் சினை முட்டையை அழிச்சிருது. குழந்தைக்கு 10 வயசு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, தொடர்ந்து 10 வருஷம் ஆகி கொடுத்தா என்ன ஆகும் கெமிக்கல் போனால், அப்போ நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர் ஏன் அதிகமாகிடுச்சு திங்க் பண்ணுங்க மக்களே. ஸோ செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், மொத்தம் 4 லேயர் இருக்கும். தேர்ட் லேயர் ரொம்ப 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 மோசமான லேயருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, இது ஒரு பன் மாதிரி, பிச்சா பன் மாதிரி வரும் பாருங்க. பாருங்கள் இது என்னன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் படுத்துட்டு அதை வீணா பஞ்செல்லாம் ஒதுக்குவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பஞ்சு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் பஞ்சாக பிறக்கிட்டிருப்பாங்க ஒருத்தன், அந்த தலைவணி இதெல்லாம் பிறக்கிட்டு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டை பெட்டி மரக்கட்டை எல்லாத்தையும் போட்டு அப்போ தான் அந்த ஹார்ட்னஸ் வரும், அதை தாங்கக்கூடிய ஒரு லேயர் வரும். இதெல்லாம் கெமிக்கலில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க, கொதிக்க பழுப்பு நிறத்தில் வருங்க, பழுப்பு நிறத்தில் வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ரசாயனத்தை ஆட் பண்ணுறாங்க, அது வெள்ளையாக மாற்றுறதுக்கு, அது வெள்ளையாக மாற்றி ஒரு லேயர் மாதிரி வர வச்சு இந்த லேயர் மேலே சிலிக்கான் ஜெல்லை தூவுறாங்க. நல்லா பாருங்கள் மக்களே, சிலிக்கான் ஜெல், நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் நம்மளால் பாக்கெட் போட்டிருப்பாங்க, டூ நாட் டச்னு போட்டிருப்பாங்க. இந்த சிலிக்கான் ஜெல் இந்த இவ்வளோ கெமிக்கல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாக்சின்ற ஒரு ரசாயன வேதிப்பொருளாக மாறுது. இது என்னன்னா உடலை அழிக்கக்கூடிய வேதிப்பொருள். 20 வருஷத்துக்கு முன்னாடியே 2002 சொல்லிட்டாங்க அமெரிக்கா ஆராய்ச்சி அறிஞர்கள், நாப்கினில் வந்து கொடுமையான டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருள் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதை வச்சு எல்லா விலங்கினத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆண் சிறுத்தை பெண் சிறுத்தையாக மாறுது, பறவைகளோட முட்டையெல்லாம் ஓடு இல்லாமல் அந்த பறவைக்கெல்லாம் செலுத்தி பார்த்துருக்காங்க இந்த டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருளை. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு அஸ்பர் ஆராய்ச்சி அறிஞர்கள் படி என்னன்னா, இந்த டயாக்சின் வந்து பாடிக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ள நுழைஞ்சு கருக்குழாய் சினைமுட்டை பையில் வளைஞ்சு ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பாஸ் ஆகுது. ஒன்ஸ் இது பாடிக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா 7 முதல் 11 வருஷம் உடலே தங்கியிருந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸாக அட்டாக் பண்ணுவாங்க. இவ்வளோ பிரச்சனையை நம்ம பெண் சமுதாயம் சந்திக்கணுமா, நம்ம வருங்கால பெண் குழந்தைகள் சந்திக்கணுமா, சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தினால 25 வகையான நோய்களை WHO ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் வந்து ஹார்மோன் ஃபுல்லாக இம்பாலன்ஸ் பண்ணி வச்சுருங்க, வெள்ளையணுக்கள் சிகப்பணுக்கள்லாம் ஃபுல்லாக சிதைச்சு விட்ருவோம், அதனால தான் கேன்சர் வருது, புற்றுநோய் ஆங்காங்கே புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், ஆண்களுக்கு புற்றுநோய் வரட்டும், அவங்க வந்து சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எக்கச்சக்க தப்பு பண்ணுறாங்க. அப்போ பெண்கள் என்னங்க தப்பு பண்ணுறாங்க? ஸோ அவங்களுக்கு ஏங்க இந்த ஒரு கெட்ட பிளட்னால, அதனால அவங்களுக்கு வந்து அந்த உடலே அழிக்கக்கூடிய ஒரு சிதைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட்டை வாங்கி அதை பயன்படுத்தி அந்த கெட்ட பிளட் உள்ள பாக்டீரியாஸும் உள்ளே போய் அதில் உள்ள கெமிக்கலும் பாடிக்குள்ளே போய் இவ்வளவு பிரச்சனை பெண் சமுதாயம் சந்திக்கணுமா? மலடித்தன்மை, வெள்ளைப்படுதல், இரகுலர் பீரியடு, திடீர் மரணம் ஏற்படக்கூடிய டாக்ஸிக் சிண்ட்ரோம்ன்ற ஒரு நோய், அது என்னன்னா அது எப்படி மரணம் விளைவிக்குதுன்னு தெரியாது, திடீர்னு இறந்துருவாங்க. நிறைய பேர் நீங்கள் கவனிச்சு பார்த்துருப்பீங்க, அது என்ன மரணம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணம் பாடிக்குள்ளே 7 முதல் 11 வருஷம் இந்த அபாயகரமான வேதிப்பொருள் உடலில் தங்கியிருக்கிறதுனால யாருமே கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஹார்மோன்ஸை ஏமாற்றி உடலே தங்கி உங்கள் உடலை சிதைச்சிட்டு தான் 11 வருஷம் கழிச்சு வெளியில் வரும். அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆபத்து தெரியாது, 40 வயசு 45 வயசு கிடக்கும்போது அந்த 40 வயசில் ஏகப்பட்ட பேர் கர்ப்பப்பை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்கள், ஏன் 45 வயசில் கேன்சரில் கரண்ட் போய் வச்சுருக்காங்க, திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோர்த் லேயர் பாருங்கள், ஹெவி பிளாஸ்டிக்கு ஒரு பலூன் மாதிரி கிளிக்கி கிளிக்க வருது பாருங்க. ஏன் இது இந்த ஈரமெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது, யாரும் வாங்க மாட்டாங்க இல்லைங்களா. இந்த ஈரம் நிறைய ஈரத்தை ஊற்றுனா பார்த்தீங்களா, அந்த ஈரம்லாம் வெளியில் வந்துருச்சு, பிளட் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா யாருமே ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஸோ ஹெவி பிளாஸ்டிக்கை கொடுத்துட்டு இதெல்லாம் வெளியில் போகாமல் எங்கே போகும், இது ஸ்கின்ல டச் ஆயிருந்தாலும் உட்காரும் பொழுது நீங்கள் எழுதிக்கும்போது எங்கே போகும், எல்லா பாடிக்கு தான் போகும், வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன ஆகும், இவ்வளோ கெமிக்கல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இவ்வளோ ரசாயனத்தில் கொதிக்க வைக்கிறாங்க, இது பெர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்காங்க, இது ஹீட்டை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் அந்த கர்ப்பப்பையை போய் தாக்குதுங்க. அந்த 3 இன்ச்சில் தான் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த ஹீட்டெல்லாம் போய் காற்றோட்டம் இல்லாமல் இப்படி இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பை என்ன ஆகுது தெரியுங்களா, அந்த கெமிக்கல் போய் அழுகிடுதுங்க. அதனால தான் 35 வயசில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு டாக்டர் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க மக்களே, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காற்றோட்டம் இல்லாமல் மாசத்துக்கு 5 நாள், வருஷத்துக்கு 60 நாள், தொடர்ந்து வாழ்நாள் 1800 நாள்லேருந்து 2500 நாட்கள் கெமிக்கலை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சுருங்கிருங்க. 10 வருஷம் தொடர்ந்து இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறது கர்ப்பப்பை சுருங்கிச்சு, அதனால் டாக்டர் சொல்லுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, கர்ப்பப்பை ரொம்ப சுருங்கிருச்சு. ஏன்னா கர்ப்பப்பைக்கு காற்றோட்டம் தேவைங்க. எப்படி நீங்கள் தாவரத்துக்கு செடி கொடிக்க காற்று இருந்தால் தான் அந்த கனிகள் கொடுக்க முடியுமோ, அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு காற்றோட்டம் இருந்தால் அந்த கர்ப்பப்பை வந்து சுகாதாரமாக இருந்தால் தான், ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதால் கனி கொடுக்க முடியும். நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு, நீங்கள் தவறாக நினைச்சிட்டு இது வந்து ஒரு ப்ராடக்ட் விற்க வந்திருக்காங்க அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த மாற்று வழி கொண்ட நாப்கினில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துரும். ஏன் 24 மணி நேரத்துக்கு பயன்படுத்த சொல்கிறேன், இந்த மார்க்கெட்டில் இருக்க நாப்கினா 2 வருஷம் ஒரு தடவை சேஞ்ச் பண்ண கட்டாயமான யாரும் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஏன் இதனால் 24 மணி நேரத்துக்கு பயன்படுத்தலாம், இல்லை என்ன அப்படி ஆராய்ச்சி அறிஞர்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறது. அது பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதுங்க. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயரே பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே இல்லை 100 ml வாட்டர் விட்டோம், பிளேட்லேயும் வாட்டர் இல்லை, உங்களுக்கு ஃபஸ்ட் லேயிலையும் வாட்டர் இல்லை, இதுதான் ஸ்கின்ல டச் ஆகிறதுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள்,
ஸோ இது என்ன ஆகுங்க, அவ்வளோத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு என்ன ஆகாது, இச்சிங் வராது, இரிட்டேஷன் வராது, தடி போகிறது, அரி போகிறது, கொப்பளம் வராது, தொடைப்பு இதில் கருப்பு வராது. அப்போ ஒரு ஈரத்தன்மை இல்லாமல் அந்த நாட்களை வந்து இனிமையாக கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு அசௌகரியத்தன்மை சுத்தமாக இருக்காது. ஃபஸ்ட் லேயரில் 100 ml வாட்டர் விட்டுமே தெரில. ஸோ இருக்கிறதுனால சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த ஹீட்னஸ் பிரச்சனை வராது, உங்களுக்கு ஹீட் ஆகாது உடம்பு. அடுத்த செகண்ட் லேயர் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா கவனிங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து கலரிங், இது நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சாயம்லாம் இறங்காதீங்க. இது ஒரு பிரிண்டர் டெக்னாலஜி. இல்லை பார்த்துட்டிங்கன்னா கிளியது காட்டன், இது என்னன்னா இதில் 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி என்னென்ன ஆனியன், சயின்ஸில் ஆனோட் படிச்சிருக்கோம். அந்த ஆனியன் என்ன பண்ண அப்படின்னு ஆன்டிபாக்டீரியலாக செயல்படுங்க, நோய் சக்தியாக செயல்படும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கும்போது நல்ல ரத்தங்க, உடலேருந்து வெளியில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 மணி நேரத்தில் 107 பாக்டீரியா உருவாகுது. அதனால தான் மருத்துவர்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்க, 2 மணிக்கு நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, 2 மணி நேரம் பயன்படுத்த முடியாதுல, 6 மணி நேரம் 7 மணி நேரம் மார்க்கெட் கெமிக்கல் நாக்கினை பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த 2 மணி நேரம் உருவாக 107 பாக்டீரியாஸ் என்ன ஆகும், பிளட்ல கெட்ட பிளட்ல ஏற்படுறது, மல்டிப்ளை பாடிக்குள்ள தான் போகும். அதனால மார்க்கெட்ல இருக்கிறத நீங்கள் 12 சேஞ்ச் பண்ணி 24 மணி நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணுறாங்களா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இதை நான் 24 மணி நேரம் ஏன் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆனியன் டெக்னாலஜி இருக்கு. இந்த ஆனியன்றத நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆனியன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசம், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். உங்களுக்கு நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆனியன் இருக்கும். அந்த ஆனியன் எடுத்து ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேனாமோனின்னு சொல்கிறீங்களா, 1 cubic centimeter சொல்லுவாங்க. அப்போ 1 cubic centimeter 6000 ஆனியன் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு புள்ளியில் வந்து உங்களுக்கு 6000 இருக்குன்னா இல்லை லட்சக்கணக்கான ஆனியன் உங்களுக்கு இருக்குது. அப்போது சென்ட்ரல் இருக்கும்போது பிளட்ல வர உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ட்ரை ஆயிரும். அப்போ பிளட்ல வர அந்த கெட்ட பாக்டீரியாஸை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடுது, கொண்டு போட்டுருங்க. சேலியில் வச்சிருந்த அந்த கெட்ட பாக்டீரியாஸ் இது வந்து நல்ல பாக்டீரியாஸை டச் பண்ணாது, கெட்ட பாக்டீரியாவை மட்டும்தான் ஆனியன் வந்து டச் பண்ணும். அப்போ சேலியில் வச்சிருந்தா 24 hours வர உங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், டெமோ பண்ணி பார்க்கணும்னா, இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கங்க. எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் பசும்பால் கெமிக்கல் பாலில் போடாதீங்க, பசும்பால் வாங்கி ஒரு 100 பால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் பசும்பாலுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மறுநாள் 24 மணி நேரம் கழிச்சு அந்த பசும்பால் எடுத்து காய்ச்சி பாருங்கள். ஃப்ரிட்ஜ்லாம் வைக்காதீங்க, பசும்பால் எடுத்து காய்ச்சி பாருங்கள். பால் பொங்கிட்டு வரும், பால் தெரியாது, பால் கெட்டு போகாது, அந்த பால் நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா கெட்ட பாக்டீரியாவை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த பால் எந்த தன்மையில் இருந்ததோ அந்த தன்மையில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். கெட்ட பாக்டீரியாவை கொண்டு வரதுனால தாராளமாக 24 நேரம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்த முடியும், உங்களுக்கு சிங்கம் இரிட்டேஷன் தலைவலியோ வயிற்று வழியோ இருக்காது. நான் உங்களுக்கு அஷூரன்ஸே கொடுக்குறேன். அடுத்த செகண்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான டெக்னாலஜி ஃபார் இன்ஃப்ராரெட், அதாவது சூரிய ஒளி கதிரில் எடுக்கிற அகச்சிவப்பு கதிரில் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பைக்கு காற்றோட்டம் கட்டாயமாக தேவைங்க. ஏன்னா மாதந்தோறும் 5 நாள் அடைச்சி வச்சு கெமிக்கல் மார்க்கெட் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது காற்றோட்டம் இருக்காது. அப்போ இந்த விட்டமின் டி என்னதுன்னா இந்த கர்ப்பைக்கு காற்றோட்டத்தை கொடுக்குது. இன்னும் என்னன்னா ஹார்மோன் பேலன்ஸ் பண்ண வைக்கிது. அந்த சூரிய ஒளிக்கதிரிகள் உங்களுக்கு சூரிய ஒளிக்கதிரிகளே நம்ம தான் போய் வெயிலில் போய் நிற்கிறோம். ஸோ அதனால நமக்கு நோய் சக்தி கிடைக்கும். தேர்ட் டெக்னாலஜி என்னன்னா, அழகான மேக்னெட் என்ற ஒரு டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த உலகமே அந்த மேக்னெட் அந்த காந்த சக்தியில் தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம நடமாட முடியுது அப்படின்னா இந்த காந்த சக்தி தான், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த காந்த சக்தி ஏன் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சக்தி இழப்பு ஏற்படுது பெண்களுக்கு, ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால அவங்க சக்தியை இழந்திருப்பாங்க. அப்போ அந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம மூக்கு தான் சுவாசிக்கிறது கிடையாதுங்க, சுவாசம் வந்து நவ துவாரங்கள் மூலமாக நடக்குது, நம்ம ஸ்கின் துவாரம் கூட சுவாசிக்குது அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ நவ துவாரங்களை சுவாசிக்கணும் போது இந்த மேக்னெட்டிக் வந்து நம்மளுக்கு பிரெயின் வர போய் உங்களுக்கு நல்ல வேலை செய்யுதுங்க. ஒரு தியானம் பண்ண எப்படி ஒரு மைண்ட் இருக்கும், அந்த மைண்ட் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், எரிச்சல் தன்மையோ எந்த ஒரு அசௌகரிய தன்மையோ, ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கே, நிறைய குழந்தைகளும் பெண்களும் கஷ்டப்படுறாங்க, இது இருக்கும்பொழுது அந்த பீரியட் டேஸில் இருக்கிற மாதிரியே தெரியாது. எல்லா பெண்களும் எங்களுக்கு சொன்னது, நான் இங்கே சொல்லிட்டு நான் போயிட முடியாது, ஒரு டெமோ கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்போ தேர்ட்ல மேக்னெட்டிக் இருக்குது. ஃபோர்த் டெக்னாலஜி என்ன, அழகான அறிவியல் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜியும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த நானோ என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கும். இப்போ நம்ம நாக்கில் எச்சில் வருது, ஸோ அது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ எல்லா இடங்களையும் நம்மளுக்கு சுரப்பிகள் இருக்குங்க. நீங்கள் மார்க்கெட்டில் அந்த கெமிக்கலை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பாடிக்குள்ள அங்கங்கே வந்து சுரப்பிகளை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடும். அங்கங்கே இருக்க சுரப்பிகள் சுரக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாலே கல்லீரலில் பிரச்சனை வரும், கணியத்தில் பிரச்சனை வரும், மார்பகத்தில் பிரச்சனை வரும், ஏகப்பட்ட பிரச்சனையை பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த சுரப்பிகள் சுரக்காமல் இருந்தாலும் அந்த முடியெல்லாம் ரோமம்லாம் பெண்களுக்கு அதிகமாக வளருது, ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகிறதுனால. ஸோ இந்த நாளமில்லா சுரப்பிகளை இது சுரக்க வைக்கிறது. நம்ம உடலில் உள்ள பிட்யூட்ரி, பீனியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி, இன்னும் இனப்பெருக்கு சுரப்பிகள், இதெல்லாம் நம்ம கணைய சுரப்பி, இதெல்லாம் நம்ம அட்ரினல் சுரப்பிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சுரக்க வைக்கிறதுங்க. ஏன்னா கர்ப்பப்பை பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து சிறுவிடல் பெருவிடல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வரவிடாமல் நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கிற வேலையை தான் இந்த டெக்னாலஜி பண்ணுது. லாஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைட்டின். கைட்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட்டின் டெக்னாலஜி ஃபிஃப்த் இதில் இருக்கிறதுனால இந்த பேட் அப்படியே உங்கள் வீட்டு பக்கத்திலே புதச்சு வச்சிடலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, புதச்சு வச்சிடலாம், பக்கத்தில் உரமாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கெட்ட பேக்டா இல்லைங்களா, கெட்ட பேக்டா ஃபுல்லாக எலிமினேட் ஆகிடுது, உங்களுக்கு உரம் தான் ஃபுல்லாக காட்டன் தான். அப்போ உங்களுக்கு அவ்வளோ ஆலிவேரா ஜெல் இருக்குது, அதை காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு 3-6 மாதம் வரை அந்த கைட்டின் டெக்னாலஜி ஃபுல்லாத்தையும் மக்கி போக வச்சுது. ஸோ உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ள மக்கி போயிடுது. ஸோ வீட்டில் நீங்கள் புதச்சு வச்சுக்கலாம், யாருக்குமே தீங்கு உண்டு பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தாங்க இது, அந்த டெக்னாலஜி ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி எடுத்துகிட்டு போவாங்களா, அதை யாராவது டச் பண்ணுவாங்களா, அவர் டச் பண்ணி தான் எடுத்துக்கோ, அவர் டச் பண்ணும்போது அவருக்கு ஆஸ்துமா நோய், ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறார். அதை குப்பத்தில் பெரு குப்பத்தில் போடும்போது ஒரு நாய் எடுத்துகிட்டு போகுது, ஒரு மாடு எடுத்துகிட்டு போகுது. இப்போ கூட சமீபத்தில் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு மாடு நிறைய குப்பையை திண்டுச்சு. அப்போ அந்த நாக்கினை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இதில் உள்ள கெட்ட அந்த கெட்ட ரத்தத்தில் பாக்டீரியா அந்த மாடை என்ன பண்ணும், திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ ஒரு மக்கி போகவே செய்யாதுங்க. இவ்வளோ பிளாஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 முதல் 1000 வருஷங்களால் மக்கி போகாது. அப்படி இருக்க நேரத்தில் இது 6 மாதத்தில் மக்கி போகுன்னு சொல்கிறதுனால இது மண்ணுக்கும் நல்லது, பெண்ணுக்கும் நல்லதுங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கலாங்க, நல்லா பாருங்க அந்த 100 ml வாட்டர் எங்கே போச்சு. இது வரைக்கும் 2 லேயர் பார்த்துருக்குறோம், இதில் 8 லேயர் இருக்குங்க. நம்ம அதில் பார்த்தோம் 4 லேயர் தான் இருக்கும், இதில் 8 லேயர் இருக்கும். நல்லா கவனிங்க, 2 லேயர் பார்த்துட்டோம், 1, 2. இது 3rd layer ஓகேங்களா, இது 4th layer, இது கடியில் 5th layer. ஏன் இவ்வளோ லேயர் கொடுத்துருக்குறாங்க, நல்லா பாருங்கள்.
இது மூணு ஃபோல்டராக செயல்படுது. பியூர் காட்டனுங்க. அது மாதிரி உங்களுக்கு ரீசைக்கிள் கிடையாது, நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் அப்படியே தான் ஒரு ஒரு கட்சி பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பியூர் காட்டன் அப்படியே தான் இருக்கும். ஏன் இவ்வளோ ஃபோல்டு கொடுத்தாலும் எக்கான உண்டு ஈரம் வெளியில் வந்துடக்கூடாது, பெண்மை வந்து அசிங்கப்பட்டக்கூடாது, கரப்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இது இதில் ஒரு மூணு லேயர் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், நல்லா கவனிக்க மக்களே, இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு மூணு லேயர் இருக்குது, நீங்கள் கவனிக்கலாம். ஒரு ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள், இதில் ரெண்டு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குற பேப்பர். ஏன்னா யூட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக ஏர் தேவை, அதனால் ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குற ரெண்டு பேப்பர் வச்சிருக்காங்க. அதன் மத்தியில் தான் உங்களுக்கு ஆலிவேரா ஜெல் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆலிவேரா ஜெல் டேரக்டாக கொடுக்காம மக்காச்சோள தண்டி சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிதமான கூலிங் கிடைக்கும், இது உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூலிகைகளின் ராணி என் கையில் இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நல்லா பாருங்கள் மக்களே, 100 ml வாட்டர் இதில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த வாட்டர் வருதான்னு பார்த்துலாம். வாட்டர் வருதுங்களா? ஜெல்லு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சப்பாத்திகளெலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, ஆலிவேரா அந்த கத்தலை செடியெலாம் பார்க்கும்போது எவ்வளோ தான் தண்ணி கொடுத்தாலும் நல்லா உரியதுக்கு தான் பக்குவமே தவிர தண்ணியை வெளியே விடுறதுக்கு பக்குவம் கிடையாது. சப்பாத்திகளாக நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி கொடுத்து உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணியை வெளியே விடுற பக்குவம் கிடையாது. ஸோ அந்த ஆலிவேரா ஜெல் உடலுக்கு எரிச்சல் தண்ணியெல்லாம் வராது. இது இருக்கும்பொழுது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸில் இல்லாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால, அதுவும் 24 ஒரு நாப்கின். ஸோ தாராளமாக நீங்கள் 24 அதை பயன்படுத்தலாமா? அடுத்து பாருங்கள், பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணுறது. இது பாருங்கள், இதில் ஒரு 4 ஸ்ட்ரிப், ஒரு 4 கோடு இருக்கும். இதில் தான் உங்களுக்கு கம் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட்ஸ்லேயே வெஜிடபிள் எடுக்கப்பட்ட கம், இயற்கை மூலமாக எடுக்கப்பட்ட மரத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட கம்முங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்டில் இருக்கிற பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக வந்து கெமிக்கல் கம். அதை நீங்கள் உணர முடியும், பேண்டிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னே பேட்ச்சா அங்கங்கே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன வந்துட்டீங்கன்னா மாசத்தோறும் உங்களுக்கு அந்த கெமிக்கல் அந்த பேண்டிஸை யூஸ் பண்ண திருப்பி பாடிகளை போக தான் செய்யும். இது உங்களுக்கு ஃபுல்லாக இயற்கைன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது, இது பிளாஸ்டிக் கிடையாது. பாருங்க, உடனே கிளியா அதை நம்ம கிளிக்கவே முடியல பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு காற்று உட்புகும் தன்மை கொள்ளக்கூடிய ஒரு பேப்பர், எக்கார்ந்து கொண்டு ஃப்ளோவும் வெளியில் வராது. ஸோ இதில் 100 ml வாட்டர், ஆல்மோஸ்ட் 30 ml பிளட்டை இழுத்து வச்சிருக்கு. ஸோ இதில் எல்லாமே ஈரத்தன்மை இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடிஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க, ஏன் நான் உங்களுக்கு 24 நேரம் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த காலத்தில் 12 மணி நேரம் வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தானுங்க. இதை நான் இந்த டம்ளரில் போடுறேன், இந்த ஆலிவேரா ஜெல்ல பார்த்தால அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இதையும் கூட நான் இந்த டம்ளரில் போடுறேன். இந்த ரீசைக்கிள் பண்ணப்பட்ட இந்த கெமிக்கல், இந்த டயாக்சின், இந்த நச்சுத்தன்மை அபாயகரமான வேதிப்பொருள் அடங்கிய இந்த லேயரை இதில் போடுறேன். ஸோ இப்போ என்னன்னா இன்னும் அடிஷனல் 50 ml அப்ளை பண்ண போகிறேங்க. ஆல்மோஸ்ட் ஏற்கனவே 100, இப்போ 150 ml வாட்டர், ஆல்மோஸ்ட் 40 to 40 ml பிளட்டுங்க. அஸ் மாதிரி டாக்டர் டேஸ் 30 to 35 ml பிளட் தான் லீக்கேஜ் ஆகும். ஸோ இது பாருங்கள், 50 ml வரும் பாருங்கள், லைவாக தான். ஸோ இதுலேயும் அதை விட தேவையில்லை, இருந்தாலும் அதுலேயும் ஒரு 50 ml விட்டலாம். நல்லா பாருங்கள், 50 ml விட்டுறேன். அது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் பாருங்கள், 24 நேரம் ஆனாலும் உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 50 ml 150 ml வாட்டர் எங்கே போச்சு? நல்லா பாருங்கள் மக்களே, லைவாக தான் காமிக்கிறேன். தண்ணி இருக்குதுங்களா? வாட்டர் இருக்குங்களா? ஈரப்பதம் இருக்குங்களா? ஏன் இதை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க 12 hours 24 hours ஏன் பயன்படுத்த முடியாது? ஓகே, அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நம்ம உடம்புல பட்டா கூட பிரச்சனை இல்லை, இது நம்ம பாடிக்குள்ள போனால் கூட பிரச்சனை இல்லை, பாடிக்குள்ள போக செய்யாது, போனாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆலிவேரா ஜெல் இது உங்களுக்கு பாடிக்குள்ள போனால் அப்படி கிடையாது, இது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு இந்த டெமோ கொடுத்து எங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காய்ச்சி போயிருக்கும், இதுக்குள்ள ரொம்ப ரஃபாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அப்போது இந்த கெமிக்கல்லாம் உங்களுக்கு அந்த யூட்ரஸை டச் ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த மென்மையாக இருக்க யூட்ரஸ் ஏன் ஹார்டாகாது, ஏன் டேமேஜ் ஆகாது, நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாரும் வந்து இதோட ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கும், எல்லாம் அதிகமாக இருக்குமோ அப்படின்றது நிறைய திங்கிங் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதோட பேர் என்ன, இது விலை எவ்வளவு, ஸோ இது மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதும் இதுவும் எப்படி ஒன்று அப்படின்றத நான் உங்களுக்கு, ஒன்றுன்ற மீன்ஸ் விலையில் எப்படி ஒன்று அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெமி, ஃபிமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு வந்து சுதந்திரன்ற இந்த ஒரு விஷயத்தில் தான் தலைப்பட்டு போனதுக்கான ஒரு ரீசன் வச்சு எங்கள் மேம் வந்து ஃபெமின் பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 250ங்க, 250 ரூபா, எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். 250 ரூபா நாங்கள் 20 ஆஃபர் பண்ணி 230க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 napkin உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே எடுத்து காமிச்சேன், இது பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்காந்து கொண்டு கெட்ட பேக்கெட் ஃபுல்லாக போயிட முடியாது. இந்த ஒரு பேக்கெட் 2 முதல் 3 வர பெண்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க, எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு 10 இருக்குதுங்களா? ஸோ அந்த 10 பேடோட ரேட் வந்து எம்ஆர்பி 250ங்க, நாங்கள் 230 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு பேடோட ரேட் எவ்வளோ உங்களுக்கு? 23 ரூபா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் 12 மணி நேரம் வந்தாலே பெறுதுங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஏன்னா தரம் இல்லாதது, குவாலிட்டி இல்லாதது வந்து நம்மளுக்கு கம்மியாக அந்த மாதிரி கெமிக்கல் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணும்போது கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 napkinாவது பயன்படுத்துவீங்க ஒரு நாளைக்கு, ஆனால் 12 பயன்படுத்தணும். அப்போ 4 napkin எடுத்தாலே இந்த 40 ரூபாய் ஆஃப் பாக்கெட் காலி பண்ணிடுவீங்க. 80 ரூபாய் கூட இருக்கட்டும், 80 ரூபாய் இருந்துச்சுனா ஆஃப் பாக்கெட் ஒரு நாளைக்கு காலி பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? 40 ரூபா செலவு பண்ணுறீங்க, இல்லை 40 ரூபா பாக்கெட்னா 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு பேட்டர்
எவ்வளோங்க? 23 ரூபாங்க. ஸோ ஒரு பாக்கெட்டில் 10 இருக்கும். 3 நாள் பயன்படுத்துறவங்க வந்து இதை வந்து 3 மாதத்துக்கு வச்சுக்கிறாங்க, 4-5 நாள் பயன்படுத்துறவங்க 2 மாதத்துக்கு வச்சுக்கிறாங்க. அதாவது தயவு செய்து ஆரோக்கியத்தில் விலை பார்க்காதீங்க. நீங்கள் ஆரோக்கியத்தில் விலை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த 230 ரூபாய் யூஸ் என்ன ஒன் டைம் போட்டு நம்ம 230 ரூபாய் வாங்கணும் அப்படின்னு நினச்சினா நம்ம பின்னாடி 10 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைக்கு அந்த ஃபெர்டிலிட்டி பிரச்சனை வரும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அதே இது யூட்ரஸ் லாஸ் வரும்போது லட்சக்கணக்கில் பணம் கட்டணும். அதே இது கேன்சர் நோய் அட்டாக் பண்ணும்போது இந்த கேன்சர் இந்த ஏற்கனவே சொன்ன இதெல்லாம் உங்களை பாதிக்க கற்பை பாதிக்கவில்லை, எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கும் பொழுது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம், பாருங்கள் ISO 9000 சர்டிஃபிகேட் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா FDA ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த சர்டிஃபிகேட் வந்து அமெரிக்காவில் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒரு உணவு பொருளோ ஒரு மருந்து பொருளோ சேல் பண்ண முடியும். ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லை, இது மனிதனுக்கோ விலங்குகளுக்கோ தீங்கு உண்டு பண்ணாது, எந்த ஒரு விலையும் உண்டு பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சி சர்டிஃபிகேட் யூரோப்பியன் கன்ஃபர்மிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அதாவது மேலை நாடுகள், யூரோப்பியன் நாடுகள் பார்த்தீங்கன்னா 44 நாடுகள் மேலே இருக்குது. அந்த நாடுகளில் வளர்ந்த நாடுகள், அந்த வளர்ந்த நாடுகள் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் சேல் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் மீனிங் என்னன்னா இது தாவரங்களுக்கோ விலங்குகளுக்கோ சுற்றுப்புறச்சூழலுக்கோ மனிதனுக்கோ எந்த ஒரு உயிரினத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தான் அப்படி இருந்தால் தான் இதை வந்து மேலை நாடுகள் அங்கீகரிக்க பண்ணுவாங்க. இது 20 நாடுகளுக்கு மேலே சேல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் ஃபெமின் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்க ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பேப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு சாக்லேட் பாக்கெட்ல இந்த கோட்டிங் பார்க்க முடியும். என்ன அலுமினிய கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபுட் கிரேட் கோட்டிங் சொல்லுவாங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பேப்பரில் சுத்தம் பொழுது எக்காரணம் கொண்டு இது கெட்டு போயிடாதுங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியட் இருக்கு, 3 வருஷம் எக்ஸ்பீரியட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணினால இந்த கோட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு உணவு பொருள் அதனால தான் இந்த பேக்கிங்கில் சுத்துறாங்க. பிஸ்கட் பாக்கெட் 1 வருஷம் நாளும் எக்ஸ்பீரியட் இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி நாப்கின்னு ஒரு பேப்பரில் சுத்திட்டு போகிற நாப்கின் நம்ம இந்தியாவில் சொல்கிற நாப்கினை வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெண்மையை மதிச்சு அந்த கர்ப்பப்பையை மதிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பேக்கெட் தாக்காத அளவுக்கு பெண்மைக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாப்கின் XXL இந்த இந்த பக்கம் இருக்குது ஆரஞ்சு கலரில் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா XL, இதில் 12 பேட் இருக்கும். அதாவது சிறு குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் XXL 320mm, இது XL 280mm, இதில் 10 பேட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2 பேட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க, அதுவும் சேம் ப்ரைஸ் தான், 230 ரூபாய் தான். ஸோ நம்மகிட்ட XXL சைஸ் இருக்கு, XL சைஸ் இருக்கு, 280mm இருக்கு. இதில் 10 பேட் இருக்கும், இதில் 12 பேட் இருக்கும், ரெண்டு சேம் ப்ரைஸ் தாங்க. ஓகே, நம்மகிட்ட இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது மேலை நாடுகள் பெரிய இடங்களை மட்டும் பயன்படுத்துறது இப்போ எல்லாரோட பயன்பாட்டுக்கும், அதாவது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் வியாதி வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வியாதியிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டியது எல்லாரோட கடமை தான். ஸோ அடுத்த ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு பிசிஓடி இருக்கு, யாருக்கு பிசிஓ இருக்கு, யாருக்கு இரகுலர் பீரியட் இருக்கு, யாருக்கு ஓவர்ஃப்ளோ இருக்கு, யாருக்கு இந்த கர்ப்பப்பை தொந்தரவுகள் இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 45 நாள், 50 நாள், 60 நாள் குறைவாக பீரியட் வருது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்தருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா கெமிக்கல் பாடிக்குள்ள இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும்போது பிசிஓடி இருக்கும்போது கருத்தல் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது கருத்தல் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சகல நிவாரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டி லைனருங்க, 30 நாள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடியது. இதில் 30 பீஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, இதுவும் சேம் ப்ரைஸ் தான். பாருங்கள் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ நம்ம அதில் ஓப்பன் பண்ண மாதிரி தான் இது 180mm. இது என்னன்னா பீரியட் டேஸ் கிடையாதுங்க, ரெகுலர் டேஸ், பீரியட் இல்லாத மற்ற நாட்களுக்கு ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் எல்லாரும் பயன்படுத்தலாம். இது என்னன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு அடிக்கடி வரும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மூல பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த ஸ்ட்ரிப் இதில் இருக்கிறதுனால அவங்க இதை பயன்படுத்தும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்குது. நம்ம துவாரங்களும் சுவாசிக்க முடியும். இந்த 5 டெக்னாலஜி அவங்களுக்கு பிசிஓடியாக இருக்கட்டும், பிசிஓயாக இருக்கட்டும், கர்ப்பம் தரிக்க முடியாத சொல்லுங்க, அடிக்கடி அபாஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இதை ரெகுலராக அவங்க ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த 5 டெக்னாலஜி அவங்களுக்கு ஹீல் பண்ணுறது அவங்க பார்க்க முடியும். வெள்ளைப்படுதல் அதிக தொந்தரவு இருக்கிறவங்க உடனே அரெஸ்ட் ஆகிடுங்க. இந்த 5 டெக்னாலஜி விட்டமின் டி இருக்குதுங்க, இந்த ஆனியன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மேக்னெட்டிக் அந்த நானோ அந்த சுரப்பிகள்லாம் சுரக்க வைக்கிறதுனால உங்களுக்கு ட்ரை ஆகிற இடத்தையெல்லாம் உங்களுக்கு அது வந்து ட்ரை பண்ணாமல் நல்லா வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுதுங்க. உங்களுக்கு தைராய்டாக இருக்கட்டும், அந்த வெள்ளைப்படுதெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடும். உங்களுக்கு அந்த 24 மணி நேரம் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றவங்க ஆஃபீஸ் போகிறவங்க தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தும்போது ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகும். மூளை இருக்கிறவங்களுக்கும் இதை அவங்க பேண்டிஸில் இருக்கிறதுனால மூல பிரச்சனையும் ஹீல் பண்ணுது, வெயிட் லாஸ் பண்ணுது. நான் என்னடா ஒருபாடு எல்லாமே குணமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பாக இருக்காங்க. இது அவ்வளோ தூரத்துக்கு அந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஹீல் பண்ணுறதை நீங்களே சொல்லுவீங்க. அப்படி ஒரு ஆனியன் டெக்னாலஜி தான் இந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணுறது எங்களுக்கு வெப்சைட் இருக்குது, ஃப்ளாஷ் ஆகும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறேன், நிறைய பேருக்கு வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் புக் பண்ண தெரியாது. அப்படி இருக்கவங்க இந்த ஒரு நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்லேயே உங்களுக்கு ஜிபே ஃபோன்பேலாம் எங்கள் கம்பெனி கொண்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆகும்போது உங்களுக்கு 2-3 நாள் டெலிவரி கொடுக்குறாங்க. நம்ம ஃபெமி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுமைக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஏன் உலகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்கோம். மலேசியா சிங்கப்பூர்லாம் மலேசியாலாம் லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ப்ராடக்ட், ஒரு கண்டுபிடிப்பு தயாரிப்பு கிடையாது. இது ஒரு கண்டுபிடிப்பு விற்பனை பொருளாக பார்க்காதீங்க, இது ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருளாக பாருங்க. எங்களோட கை கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து இதை வழிகாட்டுறோம். இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க நல்ல ப்ராடக்ட்டை பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் சேருங்க. நல்ல ப்ராடக்ட்டை சமுதாயத்துக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்குது, பிரச்சனை இல்லாமல் கர்ப்பப்பை நோய் எந்த நோயும் வரவிடாமல் பாதுகாத்துக் கொள்ற ஒரு ப்ராடக்ட் பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பை சந்தை பார்த்துட்டு இருக்க ஆண்களாக இருக்கட்டும் சரி பெண்களாக இருக்கட்டும் சரி, எங்களோட இணைஞ்சு நம்ம பெண் சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நோய் இல்லாத ஒரு பெண் சமுதாயத்தை, ஒரு மடல் இல்லாத ஒரு பெண் சமுதாயத்தை, நம்ம மண்ணையும் நம்ம பெண்ணையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிறது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.